சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை முறையில் உள்ள பிரச்சினைகள் என்ன, அது எவ்வாறு கையாளப்படுகிறது? இந்த இப்போ ஒரு ஒரு ஒருத்தருக்கு டயாலிசிஸில் இருக்கிற டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படுது அப்படின்னா, முதல் ஆப்ஷன் வந்து அவங்க ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் தான் பார்ப்பாங்க. கிட்னி அவங்க கூட பிறந்தவங்களோ அம்மா அப்பாவோ இல்லை மனைவியோ கணவரோ அப்படி இருக்கலாம். ஸோ ஒரு சில ஃபேமிலியில் வந்து அது மாதிரி ஒரு ஒரு 10 பேர் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 6 பேருக்கு கிடைக்கலாம். மீதி பேருக்கு என்ன இருக்குன்னா, ஒரு அந்த ஃபேமிலி எல்லாருக்கும் சுகர் இருக்கலாம், இல்லை பிபி இருக்கலாம், இல்லை அவங்களோட வயசானவங்களாக இருக்கலாம். இவர் தான் அந்த ஃபேமிலியில் கடைசி ஆளாக இருக்கலாம், மீதியெல்லாம் இவரோட கொஞ்சம் வயசானவங்களாக இருக்கலாம், அம்மா அப்பா வந்து 70-80 வயசுக்கு மேலே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களுக்கு ஃபேமிலியில் வந்து ஒரு டோனர் கிடைக்காது. அவங்க வந்து வேறு வெளியில் தான் போய் இன்னொரு கிட்னி தான் வந்து வாங்கணும். ஆனால் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஒன்று வந்து ஃபேமிலி விட்டு வெளியில் போகிறது, இன்னொன்று வந்து கெடவர், அதை மூளைச்சாவு அரைஞ்சவங்ககிட்ட வந்து கிட்னி வாங்குறது. ஆனால் அதுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட் லாங்காக இருக்குது. இன்றைக்கு தேதிக்கு ஒரு 4-5 வருஷம் கூட வெயிட் பண்ணிருக்கு வேண்டியது வரும். நம்ம கவர்மெண்ட் வந்து 90s வந்து டிரான்ஸ்பிளான்ட் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதைப்படி வந்து ஒருத்தருக்கு ஃபேமிலியில் டோனர் இல்லை அப்படின்னா வெளியில் ஒருத்தர் கொடுக்கலாம், ஆனால் அது அவங்களுக்கு பழக்கப்பட்டவங்களாக இருக்கணும். இப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு இருக்கலாம், எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், எங்கள் வீட்டில் ஒரு 10-15 வருஷம் வேலை செஞ்சவங்க கூட எனக்கு ஒரு கிட்னி கொடுக்கலாம். பட் இன்றைக்கி தேதிக்கு கவர்மெண்ட் ரூல் படி வெளியே ஆள் கொடுக்கலாம் கிட்னி, ஆனால் எந்த மருத்துவமனையும் வந்து அதை பண்ணுறதுக்கு முன் வரலை, ஏன்னா லீகல் பிரச்சனை வரும்ன்றதுக்காக. ஸோ இதை கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணப்பட்ட பரிமாற்றம் இல்லாமல் ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும் அப்படின்னா நாங்கள் ரெடி.